சுந்தரிட்ட போயிட்டு வரேன். திரு ஸ்ரீராம், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய இந்த தேர்தலை கருத்தில் கொண்டுதான் இப்போது இந்த பெட்ரோல் விலை டீசல் விலை மீது குறைப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இது பயத்தின் வெளிப்பாடு அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் முன்வைக்க விடுது, இதை எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அப்படிலாம் நிச்சயமா ஒண்ணும் இல்லைங்க. 15 சீட்டு வின் பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 7 புது கான்ஸ்டுவன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க, தெலுங்கானால வின் பண்ணிருக்காங்க, ஹரியானா ஜாத் ஹரியானால வந்து இந்த விவசாயிகளின் ஹார்ட் ஆஃப் விவசாயிகளின் ப்ராப்ளம் என்று சொன்ன இடத்துல 60,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுல டெபாசிட் இழந்திருக்காங்க காங்கிரஸ், கிட்டத்தட்ட பல இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்காங்க காங்கிரஸ். சோ இதனால வந்து இந்த எலெக்ஷனுக்காக இதை நிச்சயமாக பண்ணல. இன்ஃபேக்ட் இப்ப இந்த ஆப்போசிஷனுக்கு நான் பழமொழியா சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, திருடனுக்கு தேல் போட்டுன மாதிரி இருக்காங்க இப்ப ஆப்போசிஷன். ஏன்னா இந்த மத்திய அரசாங்கம் இந்த விலை குறைப்பை அவங்க பண்ணுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. இப்ப அவங்களுக்கு திருடர்களா இல்ல விலையை குறைத்தவர்கள் யாரு? இந்த விலையை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பி கொண்டு வந்தார்களே அவர்கள் எல்லாம் யாரு? திருடர்களா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும். அதனால சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. இப்ப வந்து வேற எதை வச்சு அவங்களால பேச முடியணும்? சாமானியரை சுரண்டினார், சாமானியர் சுரண்டுறாங்க சரவணன் சொன்னாரு. இந்த லாஸ்ட் ரெண்டு நாள்ல சாமானியரை தமிழ்நாடு அரசு சுரண்டியது 431 கோடி. எப்படின்னு கேக்குறீங்களா? டாஸ்மாக், டாஸ்மாக் வந்து இந்தியால செகண்ட் லார்ஜஸ்ட் ரீட்டைலர், ரிலையன்ஸுக்கு அப்புறம் 43,000 கோடி வருட சம்பாத்தியம், 7,000 அவுட்லெட். அப்ப நீங்க சாமானியருக்கு நீங்க அரசாங்கம் நடத்தினால் இந்த இரண்டு திராவிட கட்சிகளையுமே டாஸ்மாகை மூடுவோம் மூடுவோம் என்று பல வருஷங்களா ஏமாத்துறாங்களே, அந்த சாமானியரை சுரண்டுவது யாரு? இந்த ரெண்டு மாநில அரசுகள் தான். இப்போது இருக்கிற அரசாங்கத்தை தான் நான் சொல்ல முடியும். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடம், ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் டாக்ஸஸ் இருந்தது. மிஸ்டர் மாணிக் தாக்கூர் சார் சொன்னாரு, எக்ஸைஸ் டியூட்டி வந்து மன்மோகன் சிங் சார் காலத்தில் 9 ரூபீஸ் இருந்தது. அப்ப ஸ்டேட் டாக்ஸ் எவ்வளவு இருந்தது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப இட் வாஸ் மோர் தன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸஸ். அப்ப மாநிலங்கள் குறைச்சதா? ஏதாவது ஒரு மாநிலங்கள் குறைச்சதா? இன்னைக்குமே வேட் வந்து ராஜஸ்தான் இஸ் தி ஹையஸ்ட், மகாராஷ்டிரா இஸ் தி ஹையஸ்ட். இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா பாஜக மாநிலங்கள்லயும் இன்னைக்கு 7 ரூபா மினிமம் பெட்ரோல்லையும், அபார்ட் ஃப்ரம் தி 5 ரூபீஸ், கிட்டத்தட்ட 5 ரூபால இருந்து 9 ரூபா டீசல், 20 ரூபா குறைச்சிருக்காங்க, 12 ரூபா பெட்ரோல் குறைச்சிருக்காங்க. சரவணன் சொல்லும் போது மத்திய அரசுக்கு வந்து அபரிவிதமான வருவாய் கிடைத்திருக்கிறது. கோவிடுக்கு பிறகு மக்கள் வந்து மீண்டெழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையில பெட்ரோல் டீசல்ங்கிற சுமை அவர்கள் மீது சுமத்தப்பட்டது. இப்போது திடீர்னு ஒரு குறைப்பு நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி கச்சா எண்ணெய் விலை உயர்வு பல காரணங்கள் சொல்லப்பட்ட போதும், இப்போது இவ்வளவு நாட்கள் இல்லாம இன்றைய தினம் இந்த அறிவிப்பு, நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு வருது, இன்னைக்கு அமல்படுத்தப்படுதுன்னா இதற்கான காரணங்கள் என்ன? அது ஏன் முன்னமே செஞ்சிருக்க முடியாது? அப்போ பாசிபிலிட்டி இருக்கு செய்யல அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கறத கேள்விதான் அவர் எழுப்புறாரு. இப்ப காரணம் முக்கியமா, மக்களின் ரிலீஸ் முக்கியமாங்க. மருந்து கொடுத்தாச்சு, இப்ப மாநில அரசுகளும் மக்களின் சிந்தனையிலே இருக்கும் அரசுகள் எல்லாருமே குறைக்கணும். அதுதான் தார்மீக பொறுப்பு. அதை அவங்க பண்ணாம மத்திய அரசு அரசியல் செய்வது என்று இப்பவும் சொல்லிக் கொள்வது மக்களை ஏமாற்றும் செயல். இப்போது ஒன்றிய அரசு தான் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, 2017 27 ரூபாய், 19 ரூபாய் இருந்தது வரி, இப்போ குறைத்த பிறகும் 27 ரூபாய் இருக்கு. ஸோ 2017 நீங்க ஏத்தின அந்த வரியை இன்னும் குறைக்கவே இல்லை அப்படின்றோம். 50 ரூபாய் ஏத்திட்டு நாளைக்கு வந்து 10 ரூபாய் குறைச்சிட்டு எவ்வளவு விலையை குறைச்சிட்டேன் பாத்தியாருன்னா, இது யாரை ஏமாற்றும் செயல்? மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகள், நம்பர் ஜக்லர் எல்லாம் பார்த்துட்டு ஒன்றிய அரசு ஓஹோ பயங்கரமாக செயல்பட்டு விட்டது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அவங்களுடைய பெட்ரோல் டீசல் வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. அங்க கலால் வரியும் குறைக்கப்பட்டிருக்கு, வேட் வரியும் குறைக்கப்பட்டிருக்கு. இப்ப மத்திய அரசு கலால் வரியை குறைச்சிருக்கு, மாநிலங்கள்ல வேட் வரி குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன் குறைக்கல அப்படிங்கிற கேள்வி. நல்ல கேள்வி. ஒரே ஒரு சின்ன இதுதான் அதுக்கு. சி, நீங்க ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க. இதற்கு முன்னாடி வந்து குறைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சா இல்லையா அப்படின்றது கேள்வி.
ஸோ உங்களுக்கு வந்து இது ஜாஸ்தி ஆகுது, டிமாண்டு வந்து ஜாஸ்தி ஆகுது. டிமாண்டு ஜாஸ்தி ஆகும்போது என்ன பண்ணுது, உங்களால் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த வருமானம் நமக்கு கண்டிப்பாக வரும், இந்த கடந்த 3 மாதத்தில் வந்து எல்லா ரெக்கவரி ஆகிடுச்சு, ஸோ டிமாண்ட் இருக்கும், பெட்ரோலுக்கு டீசலுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகும், நமக்கு இந்த வருவாய் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை 1 மாதத்துக்கு முன்னாடியே குறைச்சா என்ன தான் கேட்டிருக்கோம், 2 மாதங்களுக்கு முன்னாடியே குறைத்தால் என்ன தான் கேட்குறோம், அதை செய்ய ஏன் மனமில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நீங்கள் வந்து கார்பரேட் டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்க 30%லேருந்து 22%, அதனால ஒரு வருஷத்துக்கு இழப்பு எவ்வளோ, 1,45,000 கோடி. அப்போ யாருக்கான அரசு இது, அது யாருக்கு போகுதுன்னா அந்த கார்பரேட் வரி குறைப்பு யாருக்கு போகுது அப்படின்னா 1% ஆஃப் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் போகுது. அப்போ யாருக்கான அரசு இது, பெருமுதலாளிகளுக்கான அரசு, சாமானியர்களை பற்றி சற்றும் கவலைப்படாத அரசு. அந்த 1,45,000 கோடியை வைத்துக்கொண்டு இந்த பெட்ரோல் டீசல் வரியை எப்போ குறைச்சிருக்கலாமே, ஜனவரியே குறைச்சிருக்கலாமே, ஏன் செய்யலை? சரி ஸ்ரீராம் குறுக்கிட்டீங்க, ₹310 விற்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ₹520 விற்குது? ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கிட்டத்தட்ட 40% இங்க தமிழ்நாட்டில் ஏறி இருக்கு. இந்த சாமானியன் ஒரு வீடு வாங்கும் கனவு தொடர்ந்து பேசலாம், ஒரு சின்ன இடைவேளை, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.